அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களை தமக்கு அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 24ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வின் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5-க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடி மின்னடக்கூடிய கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதன் காரணமாக கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டன. குறிப்பாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துள்ளது. அதே போன்று தமிழகத்தில் புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசு முதல் மிதனாலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார், வளைகுடா, குமரி பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.